Hi friends, welcome to Salem, Padma, Samayal. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் டிஷ் பார்த்திங்கன்னா செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பணியாரம். இது பார்த்திங்கன்னா செய்கிறதும் ரொம்ப ஈஸி, அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பளவுக்கு உளுந்து, வெள்ளை உளுந்து வச்சுருக்கேன், ஒரு கப்பளவுக்கு பச்சரிசி வச்சுருக்கேன். ரெண்டும் ஒரே அளவாக எடுத்துக்கணும். இப்போ அளவுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டும் 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து தண்ணியில் கொட்டி இது நல்லா 1-2 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு ஒரு 2-3 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா நமக்கு ஊறி ரெடியாகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து கிரைண்டர்லேயும் மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து மிக்சி ஜாரில் போட போகிறேன். இப்போ இதை நல்லா நைஸாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து மாவு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்தளவுக்கு திக்காக இருக்கும், ரொம்ப தண்ணியும் போயிடக்கூடாது. இப்போ இதில் வந்து 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு வச்சிருக்கேன், அதை போட்டு கலந்துடலாம். இப்போ இது ஒரு பக்கம் தனியாக இருக்கு, அடுத்தது பால் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் பாருங்கள், நான் வந்து ஒரு 1/2 மூடி அளவுக்கு இந்த மாதிரி நான் கீனி வச்சுருக்கேன். இப்போ அதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 3 ஏலக்காய் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்க, பால் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். நான் வந்து 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை வச்சுருக்கேன். இங்கே உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நமக்கு பால் ரெடி. இப்போ பணியாரம் போட்டுடலாம். இப்போ பாருங்க, ஆயில் ஊற்றி வச்சுட்டா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து மீடியமில் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ அப்படியே திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் ஈவனாக வேகும், நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரணும். இப்போ செவந்திருச்சு எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்கிற மாவு நம்ம இதே மாதிரி எல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பாலை ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த பொரிச்ச பணியாரத்தை போட்டுடலாம். உங்களுக்கு கிறிஸ்பாக பிடிக்குன்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு சாப்பிடலாம். இல்லை நல்லா சாஃப்டாக வேணும், ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வச்சோம்னா நல்லா சாஃப்டாயிரும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க, நாம செஞ்ச அந்த செட்டிநாடு பால் பணியாரம் ரெடியாயிருச்சு. இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.